சென்னையில் சிறுவனைக் கொண்டு செயின் பறிப்பு சம்பவத்தில் ஈடுபட்ட நபர் சிசிடிவி காட்சியால் போலீசாரிடம் சிக்கியுள்ளார் சென்னை திருவல்லிக்கேணியைச் சேர்ந்த லட்சுமி என்பவர் துறைமுகம் பகுதியில் உள்ள மருத்துவமனையில் உதவியாளராக வேலை செய்து வருகிறார் இவர் நேற்றிரவு போல் பணியை முடித்துவிட்டு பார்த்தசாரதி சாமி தெருவில் தனியாக நடந்து சென்று கொண்டிருந்தார் அப்போது பின்னால் வந்த சிறுவன் ஒருவன் அவரின் கழுத்திலிருந்த மூன்று சவரன் நகையை பறித்துவிட்டு தப்பி ஓடியுள்ளான் இதுகுறித்த புகாரின் பேரில் சிசிடிவி காட்சியை கொண்டு போலீசார் தீவிர விசாரணை நடத்தினர் அதில் திருவல்லிக்கேணியைச் சேர்ந்த உஜய் என்ற மற்றும் இரண்டு சிறுவர்கள் செயின் பறிப்பு சம்பவத்தில் ஈடுபட்டது இதனையடுத்து விஜய் மற்றும் சிறுவர்களை இருவரையும் போலீசார் கைது செய்தனர் விசாரணையில் சிறுவர்களுக்கு செயின் பறிப்பதற்கு பயிற்சி அளிக்கும் வகையில் சொரி விஜய் இந்த சம்பவத்தில் ஈடுபட வைத்தது தெரியவந்தது புகார் அளித்த ஆறு மணி நேரத்திற்குள் குற்றவாளிகளை ஐசவுஸ் போலீசார் கைது செய்து நகையை மீட்டுள்ளனர்